ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வன்சி கெஃபெட்டேரியா. இந்த சேனலில் நம்ம ஃபஸ்ட்டு ரெசிபியாக ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம், நட்ஸ் மில்க் கோவா. அதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கோம். சைட் பை சைடு ஒரு பேனில் 3 நட்ஸ் எடுத்திருக்கேன், பாதாம், முந்திரி, பிஸ்தா. நட்ஸ் மில்க் கோவாங்கிறதுனால நட்ஸ் சேர்த்து பண்ண போகிறேன் நான். இந்த மூணையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதாவது லைட் கலர் சேஞ்ச் ஆனால் போதும், லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். அது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆறின பின்னாடி அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சைட் பை சைடு இங்கே மில்க்கும் காஞ்சிட்ருக்கு, பால் பொங்கவும் ஒரு கரண்டி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிக்கும் இப்போக்கும் பாலோட அளவு குறைஞ்சிருக்கும். இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 5 மினிட்ஸ் கொத்தடவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து பாதியே குறைஞ்சிருக்கு பால். இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஒரு கலருக்காக தான் நான் சேர்த்தேன். உங்கள்கிட்ட என்ன சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இப்போ குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பாலோட ஆடையெல்லாம் மேலே பொங்கி வந்திருக்கு, அதை ஃபுல்லாக நான் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பாலோட அளவு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் குறையும், குறைஞ்ச அந்த ஸ்டேஜில் தான் நம்ம நட்ஸ் பவுடர் சேர்க்க போகிறோம். பால்கோவாவே ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான். அதில் வந்து நட்ஸ் பவுடர் சேர்த்து பண்ணால் இன்னும் நமக்கு ஒரு ஹெல்த்தியானது தான். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் கொடுங்க. பால் நல்லா க்ரீமியாக ஆயிட்டு வருது. இதில் சுகர் சேர்க்காமல் நீங்கள் கிடைக்கிற அந்த பால்கோவாவை குலோப்ஜாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குலோப்ஜாம் மிக்ஸ் பவுடர் வாங்கி பண்ணுறதுக்கு இந்த கோவா வச்சு நம்ம பண்ணலாம், சுகர் சேர்க்காமல் கிடைக்கிற கோவாவை. இந்த ஸ்டேஜில் இப்போ இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது. அந்த ஸ்டேஜில் நான் வந்து நட்ஸ் பவுடர் இருக்குல்ல, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண நட்ஸ் பவுடரை சேர்த்துருக்கேன். சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க, ஏன்னா அங்கங்கே தரண்டு நின்றுக்கும். நீங்கள் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது மில்கோட நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ நல்லா க்ரீமியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா பால் நல்லா க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியுது, சேனலில் பாருங்கள். இதே இந்த கோவாவில் நீங்கள் இதே இந்த கோவாவில் நீங்கள் வந்து சுகர் சேர்த்து பண்ணுறப்ப அந்த பால்கோவா, அந்த ஸ்வீட் பால்கோவாவை நீங்கள் செய்கிற ஸ்வீட்ஸ், பாயாசம், கேசரி இந்த மாதிரியான ஸ்வீட்ஸில் வந்து சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பால்கோவாவை, நட்ஸ் பால்கோவாவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இப்போ பால் நல்லா திக்காகிட்டு வருது, இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். நல்லா திக் பேஸ்ட் ஆகிட்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 கப் தான் சேர்க்க போகிறேன், ஏன்னா ஃபுல்லாக சேர்த்தா ரொம்ப ஸ்வீட் டேஸ்ட் வந்துடும். அதனால் 1/4 கப்பில் 1/2 கப் சுகர் போட்டிருக்கேன் நான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் சேர்க்கவும் இன்னும் உங்களுக்கு அந்த பால்கோ வந்து ரொம்ப நீட்டு கிடைக்கும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பால்கோ வந்து திக் ஆயிரும். இப்போ அந்த சுகரோட இதெல்லாம் மெல்ட் ஆகி கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக ஆகிருக்கு பால்கோவா. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும் உங்களுக்கு. இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு எனக்கு 45 நிமிஷம் ஆச்சு. கம்மியான பொருள் வச்சு பண்ணுற ஸ்வீட் தான்.
வீட்டில் நமக்கு பால் இருக்குது, சுகர் இருக்குது, நட்ஸ் இருக்கும். என் குழந்தைங்க இருக்க வீட்டில் நட்ஸ் எல்லோரும் இப்போவான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஸ்வீட்ஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள். குக் பண்ண உங்களுக்கு வந்து அந்த பாலோட இது வந்து திக்காகிட்டே வருது. இப்போ நல்லா திக் பேஸ்ட் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதில் பாதாமை தூவி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட நட்ஸ் மில்க் பால்கோவா வந்து, அதாவது நட்ஸ் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோட அப்லோட் உங்களுக்கு ரீச் ஆகும்.